ஜோதிடச்சுடர் பி லோகநாதன் புரட்டாசி மாதத்துக்கான பொதுவான பலன்களை இப்போது பார்க்கலாம். பொதுவாக இப்போ மேஷ ராசி ஃபஸ்ட்டு நேய ராசிகளுக்கு பலன்கள் புரட்டாசி மாதத்துக்கான பலன்களை கூறுகிறேன். இது பொதுவான பலன்கள் தான், மேலும் துல்லியமான விவரங்களுக்கு அவர் ஜாதக அடிப்படையில் கணித்து கூறப்படும். பொதுவான பலன்களை இப்போ பார்ப்போம். மேஷ ராசி நேயர்களுக்கு இப்போது பார்க்கும்போது, நேற்று ராகு கேது பயிற்சி, அதாவது 8/10/2023 ஞாயிற்றுக்கிழமை 3:30 ராகு கேது பயிற்சி மாறினது பொதுவாக மேஷராசி அன்பர்கள் அனைவரும் கவனித்திருப்பீர்கள். அதாகப்பட்டது மேஷத்தில் உள்ள ராகு ஆனது இப்போ வந்து மீனத்திற்கு பரிமாற்றப்பட்டு உள்ளார். மீனத்தில் ராகுவும் கன்னியில் கேதுவும் உள்ளதால் இந்த இடப்பட்ட இந்த 15 நாட்கள், அதாவது 17/10/2023 முடிகிற வரைக்கும் நல்ல எதிர்காலங்கள், சில கனவுகள் பலிக்கிறதுக்கான வாய்ப்பு மேஷராசிக்கு மிகவும் பிரமாதமாக அற்புதமாக உண்டு. நடக்குமா நடக்காதா என்று சந்தேகித்துக்கூடிய சொத்து பிரச்சனைகள் மற்றும் குடும்ப பலுவு பிரச்சனைகள் மற்றும் கலைஞர்களுக்கு சிறப்பான நல்வரவு கூடி கொடுக்கக்கூடிய ஒரு பொன்னான நாள்னு சொல்லலாம் இந்த 7 நாள். அதாவது வந்து இந்த 9/10/2023 17/10/2023 வரைக்கும் இந்த மேஷ ராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது சூரியனுக்கு 2 செவ்வாய் இருக்கிறதுனால செல்வம் வளம் சிறப்பாக இருக்கும். போன வேலை நடக்குமா நடக்காதா நினைக்கிறவங்களுக்கு கூட நல்ல அனுகூலமான திசைகள் கூடும். புத்திர பாக்கி இல்லாதவங்களுக்கு கூட இந்த 7-8 நாளில் அதுக்கான நல்ல செய்திகள் வந்து சேரும். கலைஞர்களுக்கு ரொம்ப பிரமாதமான நேரம், கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு. ஆக இந்த 8 நாளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதில் பெரிய பிரச்சனை இல்லை. கடன் தொல்லைகள்லாம் குறைத்துக்கான வாய்ப்பு இருக்குது. எதிர்பார்க்காத பண வரவு திருப்திகரமாக வந்து சேரக்கூடிய இந்த மேஷ ராசிக்கு ரொம்ப சிறப்பான நாட்கள் சொல்லலாம். இந்த கடைசி 10 நாட்கள் பொன்னான காலங்கள் சொல்லலாம். திருமண தடைகள் கூட நல்ல சுப செய்திகள் வந்து சேரக்கூடும். புத்திர பாக்கிய சம்பந்தமான நல்ல எதிர்பார்க்கும். சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் நல்ல ஒரு முடிவுக்கு வரும். கலைஞர்களுக்கு எதிர்பாராத புதிய ஆர்டர்கள் நிறைய வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. மேலும் படிப்பு சம்பந்த படிச்சுக்கிற மாணவ மாணவிகளுக்கு நல்ல எதிர்காலம். கூடுமான அளவுக்கு செவ்வாய் பகவான் சூரியனுக்கு 2 செவ்வாய் இருக்கிறதுனால இப்போ தரிசமே இந்த 7 நாட்களில் முருகப்பெருமானை வழிபட்டிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பெருமாளை கும்பிட்டுன்னு வரலாம். இந்த எட்டு நாள் பெருமாளை கும்பிட்டுன்னு வந்தால் மேஷ ராசி இன்னும் அமோகமான வளர்ச்சிகளை கை கூடக்கூடிய ஒரு நல்ல நாட்களாக அமையும். அது இல்லாத இப்போ வந்து மேஷ ராசிகளுக்கு 12 ராகுவும் ஆறுலையும் கேது இருக்கிறதுனால ராமர் 6 ராகு 6 சனி இருந்து ராமர் வில்லு வளைச்சி போட்ட மாதிரி 6 கேதுகளை ஞானக்காரங்க தெய்வீகத்தினுடைய அணுகருக்கும் நல்லா அற்புதமாக உண்டு. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி 100%-80% வேலைகள் வந்து தானாகவே நடக்கும். தெய்வீகத்தினுடைய அணுகிறது இருக்கும். மேக்சிமம் இந்த முருகப்பெருமானுடைய அணுகருக்கும் மேஷ ராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா சூரியனுக்கு 2 ராகுவும் சூரியனுக்கு 5 சனியும் சூரியனுக்கு இல்லை சூரியன்லேயே கேதுவும் 7 ராகும் ரொம்ப சிறப்பான நாட்கள் இது மேஷ ராசிகளுக்கு. மேலும் முருகப்பெருமானை வழிபட்டால் சிறப்பாக இருக்கும் அந்த வாரங்களுக்கு மேஷ ராசி. இப்போது ரிஷபராசி நேயர்களுக்கு ஒரு முக்கியமான நற்செய்திகள் மேலும் கூடுதலான பலன்களை காத்து கொண்டிருக்கிறது. இந்த புரட்டாசி மாதம் லாஸ்ட் எண்டு வெளிக்கும், அதாவது 17/10/2023 வரைக்கும் இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இப்போ ஏற்கனவே 12 இருந்த ராகு பகவான் வந்து இப்போ 11 லாபஸ்தானத்தில் போயிருக்கிறார். மேலும் இந்த ராகு போல கொடுப்பானு இல்லை, கேது போல் கெடுப்பானு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ராகு வந்து ரிஷபராசிக்கு 11 லாபஸ்தானம் இருந்தாலும் அமோகமான வளர்ச்சிகளும் இல்லை ரேஸ் லாட்டரி டிக்கெட் போன்ற பண வரவு, திடீர் எதிர்பாராத பண வரவுகள் இந்த ரிஷபராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ரிஷபராசிக்கு 4 சந்திரன் இருக்கிறாரு. 4 சந்திரன் இப்போ இந்த டைம் ப்ரெசண்ட் நடந்துருக்கிறதுனால எல்லா வேலையும் அனுகூலமாக இருக்கும். உடல் நலத்தில் சின்ன சின்ன கவனங்களை கூட உஷாராக இருங்க. மற்றபடி இந்த ராசிக்கு ரிஷபராசிக்கு இந்த புரட்டாசி மாதம் முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமோகமான வளர்ச்சிகள் இருக்குது. சனி பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகத்துக்கு ரிஷபராசிக்கு 10 உட்காந்துக்கிறாரு, 12/11/10. இப்போ 10 இருக்கிற சனி பார்த்தீங்கன்னா சனியால் கூடுதலான பலன்கள் கிடைக்கும். அதாவது பொன் பொருள் புகழெல்லாம் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதிய வீடு வாங்கணுன்ற எண்ணம் சில பேருக்கு வரலாம். அதுக்கான அந்த முயற்சியில் 8 நாளில் பார்த்தீங்கன்னா நல்ல அனுகூலம் இருக்கும். நகைகள் நட்டுகள் வாங்குறதுக்கான ஒரு அபாரணிகள் சேர்க்கை அனுகூலமாக கூடி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றும் பள்ளி கல்லூரி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கும் அது சிறப்பான இந்த மாதம் புரட்டாசி மாதம் நல்லா அமைகிறது. அதாவது சின்ன சின்ன முயற்சிகள் பண்ணினாலே நல்ல ஒரு 100% மார்க் எடுக்கலான்ற அளவுக்கு ரிஷபராசி நேயர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் சிறப்பாக சொல்லலாம். ஏன்னா சூரியன் இந்த ஜாதகத்துக்கு 6 இருக்கிறாரு.
அதில் இந்த ஜாதகத்துக்கு சனி ரிஷபராசிக்கு ரொம்ப சிறப்பாகிறார். இப்போ நடந்துக்கிற ராகு கேது பயிற்சி பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு 11 ராகுவும் 5 கேதுவும் இருக்கிறதுனால இன்னும் சிறப்பான கூடுதலான ராகு கேது கொடுப்பாரு. சனி பகவானினால எதிர்பாராத பண வரவுகள், ராகு கேதுவால் அதிர்ஷ்டங்கள் நிரம்பி இருக்கிறது. பொதுவாக அந்த ரிஷபராசி நேயர்கள் அனைவர்களுக்கும், கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கும், இல்லறத்து அரசிகளுக்கும் ரொம்ப சிறப்பான மாதங்களாக சொல்லலாம். இந்த ரிஷபராசி நேயர்கள் அனைவர்களுக்கும் இந்த மகரகாளி அம்மனை வழிபட்டீங்கன்னா, இந்த வாரத்தில் ஏதாச்சும் ஒரு அம்மன் தெய்வத்தை வழிபட்டீங்கன்னா இன்னும் கூடுதலான சிறப்பான பலன்கள் எதிர்பார்க்கலாம். கலைத்துறையர்களுக்கு புதிய ஆபரண சேர்க்கைகள், புதிய ஆர்டர்கள், புதிய ஒப்பந்தங்கள் இதெல்லாம் அமோகமாக சேரும். பொதுவாக இந்த 7 நாட்களும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தன வருவோடு இருக்குது. ரேஸ் லாட்டரி டிக்கெட்டில் நல்ல யோகம் இருக்குது. படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. எதிர்பாராத பண வரவு, எதிர்பாராத ஒரு நல்லவங்களுடைய நட்பு, மேலும் நகைகள், துணிமணிகள் இதெல்லாம் வாங்கக்கூடிய நல்ல ஒரு கூடுதலான எதிர்கால சிந்தனைகள் மேலோங்கி அதற்கான ஒரு முயற்சிகள் வெற்றி கூடும்னு சொல்லலாம். ரிஷபராசி மிதுனராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 8/10/2023 அன்று பார்த்தீங்கன்னா மேஷத்தில் இருக்கிற ராகு மீனத்துக்கு போயிட்டாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்பத்தில் இருக்கிற கேது இப்போ கண்டிக்கு வந்துட்டார். இப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல கூடுதலான ஒரு பெரிய அமோகமான அந்த ராகு கேது பயிற்சின்னு சொல்லலாம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மிதுன ராசிக்கு 4 கேதுவும் 10 ராகு இருந்தால் தொழில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. எல்லாமே உங்களுக்கு எதிர்பாராத ஒரு புதையல் மாதிரி ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. அது மட்டும் இல்லை, மிதுன ராசிக்காரர்களுக்கு 4 சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறதுனால அந்த கலை தொழிலர்களுக்கு மேலும் பொன் பொருள் புகை கூடி வரும், செல்வாக்கு கூடி வரும். அதே மிதுன ராசிக்காரர்களுக்கு சுக்கரம் இப்போ 3 இருக்கிறாரு. எதிர்பாராத காரியங்கள் கூட நடக்குமா நடக்காதான்ற காரியங்கள் கூட உங்களுக்கு அனுகூலமாக சேரக்கூடிய வாய்ப்பு. எல்லாம் வல்ல செவ்வாய் பகவான் நல்லா இருக்கிறாரு. மிதுன ராசிக்கு 5 இருக்கிற செவ்வாய் பூரிய புண்ணியஸ்தானத்தில் உட்காணுகிறதுனால உங்களுக்கு முருகப்பெருமானுடைய ஆசியால் கடன் தொழிலெல்லாம் கூடுமான அளவுக்கு குறையத்துக்கான வாய்ப்பு இருக்கும். அப்புறம் அந்த புத்திர பாக்கிய ஸ்தானத்துக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது. கல்வி செல்வம் மாணவ மாணவிகளுக்கு ரொம்ப சிறப்பான இந்த மாதம் புரட்டாசி மாதம் ரொம்ப சிறப்பாக அமையுதுன்னு சொல்லலாம். காரணம்னு கேட்டிங்கன்னா 8 சனி உட்காந்துக்கிறாரு. சனியுடைய தாக்கங்கள்லாம் குறைஞ்சி சனி பகவானுடைய கருணையால் படிப்பு சம்மந்தப்பட்டது நல்லா கைகூடி வரும். நீங்கள் ஏதாவது இன்டர்வியூக்கு எதனா ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வாரத்தில் ஒரு நல்ல எதிர்பாராத ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய அமோகமாக இருக்குது. அதே மாதிரி மிதுன ராசிக்காருக்கு 10 இருக்கிற ராகு யஜாச்சி தொழில் பலத்தையும் அமைச்சு கொடுக்கும். 11 இருக்கிற குரு இன்னும் சிறப்பாக பலனை கூட்டி கொடுக்கும், லாபத்தை கொடுக்கும், நடக்காத காரியங்களை கூட நடக்கமாகும். எல்லாம் வல்ல அந்த முருகப்பெருமானுடைய ஆசையோட இல்லறத்து அரசியலுக்கு இன்னும் சிறப்பானது இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே சேர்ந்து பிரிஞ்சு இருக்கிற கணவன் மனைவிக்குள்ளே சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய அதிகமாக இருக்கிறது. கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்தில் இருந்திருப்பீங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு. இந்த வாரம் அந்த மித புரட்டாசி மாதம் முடிகிற டைம் இல்லையா, 17/3/2023 வரைக்கும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்றா சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய வேலைகள் சேர்க்க இருக்குது. மேலும் நகை நட்டுகள், பணங்கள், மண் சம்பந்தமான பாக்கியங்கள் இதெல்லாம் அமோகமாக கூடி வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மாணவ மாணவிகள் இந்த ஒரு வாரம் ரொம்ப கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தீங்கன்னா கூட அதிகமான ஒரு 10% முயற்சி பண்ணிங்கன்னா கூட 100% சக்ஸஸ் ஆகி நல்ல மார்க் எடுக்கலாம். இப்போ படிக்கூடிய படிப்பு, நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எதிர்காலத்துக்கு நல்ல ஒரு ஊக்கமாக இருக்கும். மாணவ மாணவிகள் இந்த ஒரு வாரம் கொஞ்சம் படிச்சீங்கனாலும் நல்ல எதிர்காலம் இருக்குது. கடகால் மாதிரி வச்சுக்கிங்களேன், பொதுவாக அந்த ராசிக்கு நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது. மிதுன ராசி கடகராசி நேயர்களுக்கு இப்போ ரொம்ப சிறப்பான அந்த புரட்டாசி மாத பலன்கள் சொல்லலாம். காரணம் கடகராசிக்கு 12/11/10/9 இருந்தார். 9 குரு 9 ராகு கேது வந்துக்கிறார். 9 ராகு வந்துக்கிறார் கடகராசிக்கு, 3 கேது வந்துக்கிறார். கடந்த மாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ராகு கேது பயிற்சிகள் ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாக இருப்பீங்க, நிறைய கடன் தொழில்கள் ஆகிகளாக இருப்பீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. போன வாட்டிலாம் பார்த்தா மைனஸ் இருந்ததுலாம் இப்போ ப்ளஸ் பாயிண்ட்டாக கடகராசிக்கு மாறுது. கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா 2 சுக்கரங்கிறான், சிறப்பான தன வரவுகள் கூடி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. வேலை இல்லாத அன்பர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள், புதிய ஒப்பந்தங்கள், பொன் பொருள் சேர்க்கைகள் அபாரணமாக உண்டு. இல்லறத்து அரசிகளுக்கு இன்னும் சிறப்பான மகிழ்ச்சியான நாட்கள் என்று சொல்லலாம். காரணம் கேட்டால் ரொம்ப நாள் எதிர்பார்த்த சில பொருட்கள் வாங்கக்கூடும், வீட்டு மனைகள் வாங்கக்கூடும், அபாரணங்கள் சேர்க்கை நகை நட்டு இதெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி இந்த கடகராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 4 இருக்கிற செவ்வாய் பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸு பல பிரச்சனைகளுக்குள்ளான சொத்துலாம் உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த ராகு கேது பயிற்சியும் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பண வரவு,
எதிர்பாராத ஒரு பெரிய ஆட்களுடைய நட்பு, இதெல்லாம் வந்து ரொம்ப சிறிய பெரிய பெரிய விஐபிகள் கூட கூடக்கூடிய ஒரு வாய்ப்பு. வாழ்க்கையில் அதிசயங்கள் நிறைய நிறைஞ்சி இருக்கும் அந்த கடகராசி அன்பர்களுக்கு. ரொம்ப குறிப்பாக சொல்ல போனோம்னா குரு பகவானுடைய ஆசீர்வாதம் நல்லா இருக்கிறது, தனவரவு திருப்திகரமாக இருக்கும். எங்கேயாச்சும் கடன் வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டதெல்லாம் இந்த 17/10/2023 100%-95% உங்கள் கடன் தொல்லைகள்லாம் ஒழிஞ்சிடும். எதிர்பாராத நட்புகள் நல்ல மகிழ்ச்சி கொடுக்கும். மாணவ மாணவிகளுக்கு ரொம்ப சிறப்பான வாரம் சொல்லலாம் இந்த புரட்டாசி மாதம். இந்த கடைசி நேரத்தில் ராகுகேது பயிற்சி, குரு பகவானுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கிறது. எல்லாம் வரல இந்த முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதத்தோடு இது சிறப்பான சிறப்புலேயும் ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். அவ்வளோ நல்லா இருக்குது. ஜான்னா வந்து சூரியன் போக நல்லா இருக்கிறாரு, ராகு கேசி நல்லா இருக்கிறாரு, சனி பகவானுடைய அணுகிறது இருக்கிறது. நடக்காத காரியங்கள் கூட 100% முடிஞ்சிடும். இந்த மாதிரி நல்ல ஒரு சிறப்பான ராசி இது கடகராசி நேயர்களுக்கு. இப்போ சிம்ப ராசி நேயர்களுக்கு அடுத்ததாக பார்க்கலாம். சிம்ப ராசிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சிம்ப ராசியிலே இப்போ சுக்கரங்கிறார். இப்போ ப்ரெசண்ட்டு ராசியில் சுக்கரங்கிறாரு, ரெண்டில் புதன் இருக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்ப ராசிக்கு 8ல் ராகு வந்து ராகு போல் கொடுப்பான் இல்லை, கேது போல் கெடுப்பான் இல்லை சொல்லுவாங்க. இப்போ ராகு கொடுக்குற ராசின்னு சொல்லலாம் அந்த சிம்ப ராசிக்கு. அது இல்லாத மேலும் சிம்ப ராசிக்கு 6ல் சனிக்கிறார். 6ல் சனி இந்த வாசி தான் ராமர் வில்லு வளைச்சி போட்ட மாதிரி எவ்வளோ கஷ்டத்தையும் பேஸ் பண்ணி மீண்டு வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு அற்புதமான இந்த வாரங்கள் புரட்டாசி மாதம். இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா 8/10/2023 ராகு கேது பயிற்சி ஆச்சு. மீனத்தில் இருந்த மீனத்துக்கு ராகுலையும் கண்ணியில் கேது வந்துக்கிறாரு. இது புரட்டை சிம்ப ராசிக்காரர்களுக்கு மேலும் பலுவை கொடுக்கும். ஏற்கனவே பலுவு கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு. போன மாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளுக்கு உள்ளாகியிருப்பீங்கோ, கடன் கொடுத்து சில பிரச்சனையில் மாட்டியிருந்திருப்பீங்க, ஜாயிண்ட் கைட்டு போட்டு மாட்டியிருந்திருப்பீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் எல்லாருக்குமே விடுபட்டு அதுலேருந்து எதிர்பாராதவங்களாம் உங்களுக்கு வந்து பணம் கொடுக்காதவங்களாம் வீட்டை தேடி வந்து பணம் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாட்களாக அமையும். இல்லத்தரசியலருக்கு மகிழ்ச்சியான நாட்கள்னு சொல்லலாம். ஏன்னா அந்த சிம்ப ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ 2ல் இருக்கிற புதன் வந்து பண வரவையும் கொடுக்கும், புத்திர பாக்கியத்தில் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கொடுக்கும். திருமணம் ஆகாத பெண்களுக்கு ஆண்களுக்கும் ஒரு நல்ல ஒரு அலைன்ஸுக்கான ஒரு எதிர்பார்ப்புகள் அதுக்கான முயற்சிகள் தானாகவே வந்து அமையும் சொல்லலாம். ஆக மொத்தத்தில் இந்த வாரங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 17/10/2023 புரட்டாசி மாதம் முடிகிற வரைக்கும் சிம்ப ராசிக்காரர்களுக்கு அமோகமான ரொம்பவும் சிறப்பான வாரம்னு சொல்லலாம். செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா 3ல் இருக்கிறாரு சிம்ப ராசி நேயர்களுக்கு. இந்த செவ்வாய் 3ல் இருக்கிறதுனால சொத்து கேசு அப்புறம் அந்த பண சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சாதகமாக நிறைய வரும். சிம்ப ராசி சகோதர சகோதரிகளுக்கு இந்த வாரம் வந்து சிறப்பாகுது. மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் ரொம்ப கவனம் செலுத்துங்க, இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சிம்ப ராசிக்காரர்களுக்கு பெருமாளை கும்பிடுங்க இந்த புரட்டாசி மாதம் கடைசியில். எல்லாம் வரல பெருமாளை உங்களுக்கு வந்து இஷ்டத்துக்கான எல்லா பொன் பொருள் புகைகளெல்லாம் கூடி கொடுப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி இந்த ராகு கேச்சி பயிற்சி நல்லா ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிக்குது. சூரியன் இன்னும் ரொம்ப சிறப்பாகுதுன்னு சொல்லலாம். புதனோட சேர்ந்ததுனால கலைத்துறைகளுக்கு புதிய ஆற்றல்கள், புதிய வரவேற்பு இதெல்லாம் ரொம்ப தானாகவே அமையும் இந்த சிம்ப ராசிக்காரர்களுக்கு. சூரியனும் புதனும் ஒன்றா சேர்றாருங்கன்னு சொன்னால் சிம்ப ராசிக்கு 2ல் இருக்கிறது வந்து அது உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ நல்ல பலன்களை கொடுக்கும். மேலும் இந்த பெருமாளுடைய நாராயணனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தால் வேலையில் இருக்கிற பிரச்சனை, உங்களுக்கு எதிரி தொல்லை, கோர்ட்டு சம்பந்தமான கேஸு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. மாணவ மாணவிகளுக்கு, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, மருத்துவ பிள்ளை இருக்கிறவங்களுக்கு இன்னும் ரொம்ப சிறப்பாக ஒரு பேரு புகைய கூட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த புரட்டாசி மாதம். 17/10/2023 வரைக்கும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. சிறப்பு மிக்க வாரம் இந்த வாரம் புரட்டாசி மாதம். கன்னிராசி நேயர்களுக்கு இப்போ ஞாயிற்றுக்கிழமை அதாவது 8/10/2023 ராகு கேது பயிற்சி இருந்துச்சு. இப்போ கன்னிலேயே வந்து இல்லை ஜென்ம ராசியிலேயே கேது 7ல் ராகு இருக்கிறதுனால திருமண தடைகள்லாம் நீங்கி புதிய வரவுகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல சுபகரமான இல்லறத்து அரசியலுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள இந்த சண்டை சச்சரவுகள்லாம் ஒழிந்து ஒரு அந்யுன்யமான ஒரு அமைப்பாக அமையும். அதில் மாணவ மாணவிகளுக்கு ஜென்மத்தில் ராசியிலேயே கன்னி ராசியிலேயே கேதுனால நல்ல ஞானத்தை கொடுக்கக்கூடியவன், நல்ல ஒரு புத்தியை கொடுக்கக்கூடியவன், எதிர்பாராத செல்வத்தை கொடுக்கக்கூடியவன். கேது லக்னத்தில் உட்காந்துக்கிறதுனால ஞானக்காரகம், நீங்கள் எது எடுத்தாலும் மண்ணை தொட்டால் கூட தங்கமாயிருந்து சொல்லலாம். அவ்வளோ சிறப்பாக இருக்குது. ஏன்னா சூரியனோட கேது சேர்ந்துருக்கிறதுனால எல்லாமே சிறப்பாக அமையும் இந்த மாதம். 17/10/2023 புரட்டாசி மாதம் முடிகிற வரைக்கும் கன்னி ராசிகளுக்கு அற்புதத்திலையும் அற்புதம் நடக்கும். செவ்வாய் வந்து நல்லா இருக்கிறாரு. செவ்வாய் நல்லா இருக்கிறதுனால முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்குது. எல்லாம் வரல அந்த முருகப்பெருமான் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிக்குது. மேலும் சனி பார்த்தீங்கன்னா 5ல் இருக்கிறாரு. 5ல் சனி இருக்கிறதுனால உங்களுடைய பஞ்சங்கள்லாம் தீரும், கடன் தொல்லைகள்லாம் ஒழிஞ்சிடும். புதிய வேலை வாய்ப்பு தேடல்களுக்கு நல்ல ஒரு வரப்பிரசாதமான வாரம் சொல்லலாம் அந்த வாரம். புதிய வேலை வாய்ப்புகள் அதே மாதிரி சம்பள உயர்வுகள் கண்டிப்பாக கூடி கொடுக்கும்.
பொதுவாக அந்த கோர்ட்டு கேஸு கொடுக்கல் வாங்கல்லாம் ரொம்ப சுமூகமாக இருக்குது. உங்களுக்கு எதிர்பாராத பண வரவு திருப்திகரமாக வந்து சேரும். புதிய ஆர்டர் கலைத்துறைகளுக்கு புதிய ஆர்டர்கள் வந்து சேரும். மருத்துவ பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு புதிய ஒரு சாதனைன்னு சொல்லலாம். அவ்வளோ சிறப்பான மாதமாக அந்த புரட்டாசி மாதம் இந்த ராகு கேது பயிற்சி சனி செவ்வாய் இதெல்லாம் நல்லா அமைஞ்சிருக்கிறது. அதில் அந்த முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த 17/10/2020 மணிக்கு மண்ணை தொட்டால் கூட தங்கமாயிடும் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு. துளாராசி நேயர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் அதாவது 9/10/2023 17/10/2023 இந்த புரட்டாசி மாதம் முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12 துலா ராசிக்கு 12 கேதுவும் 6 ராகு இருக்கிறார். அதாவது ஞாயிற்றுக்கிழமை 8/10/2020 ராகு கேது பயிற்சி மாறுகிறது. இந்த ராகு கேது பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா அந்த துலா ராசிகளுக்கு எது எடுத்தாலும் ஜபத்தை கொடுக்கும். எப்பயுமே நேர்மையாக இருக்கிறவங்க துலா ராசிக்கார். எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த துலா ராசிக்காரர்களுக்கு மற்றவங்களும் நம்மளை மாதிரி மற்றவங்களும் நம்மளுக்கு நேர்மையாக இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனால் கடந்த மாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேர் எதிர்மாரி நடந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டே சொல்லலாம். காரணம் கேட்டிங்கன்னா கன்னி துலா ராசிக்காரர்களுக்கு புதனும் செவ்வாயும் ராசியில் சம்மந்தப்பட்டுக்கிறாரு. அதனால் இந்த 16ஆம் தேதி 16/10/2023 17/10/2023 இந்த 2 நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் பெண்டிங் வேலை தான் செய்து பாருங்கள். அந்த புரட்டாசி மாதம் லாஸ்ட்டில் 100% கைகூடி வந்துடும். அதே மாதிரி சனி பார்த்தீங்கன்னா அந்த துலா ராசிக்கு 4 அர்த்தாஷ்டம சனி நடந்திருக்குது. இருந்தாலும் இந்த சனியால் உங்களுக்கு நல்லது தான் நடக்கும், கெட்டது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அந்த ராகு கேது பயிற்சியால் உங்களுக்கு வந்து இந்த சனி வந்து ப்ளஸ் பாயிண்ட் அபரிதமான வளர்ச்சிகளை கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாட்கள் துலா ராசி நாயர்களுக்கு. துலா ராசி நேயர்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா 7 இருக்கிற குரு வந்து சுப காரியங்களை கூட்டி கொடுப்பார். நடக்காத காரியங்கள் ஜெயமாகி வரும். வராத கடன்கள் வீட்டை தேடி வந்து கொடுப்பாங்க வழியை. நீங்கள் முயற்சி பண்ணாலும் பண்ணா காட்டினாலும் இந்த துலா ராசிக்காரர்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். மாணவ மாணவிகளுக்கு கல்வி செல்வம் நல்லா சிறப்பாக இருக்கிறது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் மருத்துவத்தில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல புதிய ஆர்டர்கள், புதிய ஒப்பந்தங்கள், புதிய சேர்க்கை, புதிய ஒரு எதிர்பாராத நல்ல குட்வில் சொல்லக்கூடிய நல்ல ஒரு பேர் எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். பிரிந்த கணவன் மனைவிகள்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு அற்புதமான இந்த புரட்டாசி மாதம். எதிரிங்களாம் கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்லதே சேர்த்து போயிடுவாங்க. அதாவது இந்தியில் ஒரு பழமையை சொல்லுவாங்க, வினேச கால விபரீத புத்தின். அது போல் கெட்டவங்க கூட உங்களுக்கு நல்லதே செய்வான் அந்த துலா ராசிக்காரு. காரணம் வந்து இந்த 6 ராகவும் 12 கேதுவும் அமைஞ்சிக்கிறது. உங்களுக்கு ஏற்கனவே பலம் கம்மியாக இருந்ததுக்கு இப்போ பலம் வந்து 100% கூட்டி கொடுக்குறார். அதனால் இந்த ராகு 6லேயும் 12 கேது இருக்கிறதுனால நல்லா ஞானக்காரகம் ராகு கேது பயிற்சியால் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமையும் அந்த வாரம். இந்த புரட்டாசி மாதம் ஃபுல்லாகவே சொல்லலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி வந்து ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிக்குது. இந்த அதாவது மேஷத்தில் இருந்த ராகு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மீனத்துக்கு வந்துக்கிறாரு. அதே மாதிரி சிம்பத்தில் இருந்த கேது பார்த்தீங்கன்னா இப்போ கண்டியில் வந்துக்கிறார். அதனால் இந்த விருச்சிக ராசி ராகு கேது பயிற்சி வந்து இந்த புரட்டாசி மாதம் ரொம்ப பிரமாதமாக அமைஞ்சிக்குது. காரணம் பார்த்தீங்கன்னா அந்த 3 இருக்கிற சனி வந்து பார்த்தீங்கன்னா நடக்காத காரியங்கள் ஜெயமாகி போகிறோம். அப்புறம் அந்த மருத்துவ ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல எதிர்காரங்க இது. நீதித்துறை சம்மந்தமாக அந்த வக்கீல் நீதிபதிகள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தா சிறப்பாக அமையும். அதாவது பெண்டிங் கேஸுன்னு சொல்லக்கூடிய பல வேலைகள் வந்து சுகமாக முஞ்சிடும். அப்புறம் அந்த காவல்துறை நண்பர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் தேடி இருந்த சில பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல முற்றுப்புள்ளி வரும். உத்தியோகத்தில் புதிய ப்ரொமோஷன், நல்ல பேர் இதெல்லாம் நடக்கும். பொதுவாக இந்த விருச்சிக ராசி நேயர்கள் அனைவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் 17/10/2020 ரொம்ப சிறப்பான மாணவ மாணவிகளுக்கும் நல்லா இருக்கிறது. மருத்துவத்துறையாகட்டும், கல்வித்துறையாகட்டும், அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட சொல்லலாம். எதிய புதிய பொறுப்புகள் கூடி வரக்கூடிய நாட்கள் சொல்லலாம். எதிர்பாராத ஒரு முக்கிய தலைவருடைய நிகழ்ச்சிகள், ஒரு விஐபி கூடிய ஒரு நல்ல விஷயமா சம்மந்தமாக எதிர்கால ஃபியூச்சருக்கான ஒரு நல்ல எதிர்கால சேர்க்கைகள் உண்டு பண்ணணும். புதிய வீடு மனைகள் எண்ணங்கள் வாங்கிறதுக்கான ஒரு ஒப்பந்தங்கள் நிறைவேற செய்யலாம். அதாவது குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள்லாம் சுமூகமாக முடியும். இல்லத்து அரசியலுக்கு ரொம்ப சிறப்பாக அமைஞ்சி இருக்குது. இந்த வாரம் பூரா பிரிந்த கணவன் மனைவி ஒன்று செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. இந்த புரட்டாசி மாதம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இப்போ எதை செய்தாலும் வந்து அமோகமாக நல்லா இருக்கும். ஏன்னா அந்த பெருமாளுடைய அணுகிறது இந்த விருச்சிக ராசி எப்பவுமே செவ்வாய் பலன் அதிகம். செவ்வாய் வந்து இந்த விருச்சிக ராசிக்கு பலனில் இருக்கிறதுனால வினேச கால விபரீத புத்தின்ற மாதிரி கெட்டவன் கெட்டினால் கூட்டிட்டு ராஜயோகன்ற மாதிரி உங்களுக்கு கெட்டவன் தானாகவே கெட்டு போயிடுவான். அதனால் இந்த விருச்சிக ராசிகளுக்கு மேலும் செல்வ பலத்தையும் வசதி வாய்ப்புகளும் புதிய பொன் பொருள் வாங்கிறதுக்கான முயற்சிகளும் கைகூடும். மாணவ மாணவிகளுக்கு ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிக்கிறது. பொதுவாக கலைத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான புரட்டாசி மாதம் 17/10/2020 ரொம்ப சிறப்பாக இருக்குது. தனுசு ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 ராகுவும்
பத்தில் கேதுவும் வந்துக்கிறாரு. தற்சமயம் வந்து ராகு கேது பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா அந்த 8/10/2023 இப்போ நல்லா இருக்குது. அதாவது நேற்று நாத்திகாமிலேருந்து மாறி இருக்கிறாரு. இந்த தனுசு ராசிக்காரர் 7 நாட் சனியில் இருக்கிறவங்களுக்கு நிறைய கொஞ்சம் பாதகமான கஷ்டங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அந்த 17/10/2023 ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிக்குது. காரணம் வந்து சனி பகவான் வந்து இப்போ நேர் எதிர்ப்போல நல்ல பலன்களே கூட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான பொன்னான காலம் சொல்லலாம் அந்த புரட்டாசி மாதம். அது மாணவ மாணவிகளுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். படிக்காத மாணவ மாணவிகளுக்கு கூட படிக்கணுன்ற எண்ணம் தோணும் அந்த மாதத்தில். அதுக்கான முயற்சிகள் கைகூடும். வேலை வாய்ப்பு இல்லாத இருப்பீங்க, அவங்களுக்கும் அந்த வேலை வாய்ப்பு, புதிய வேலை வாய்ப்பு, புதிய ஒப்பந்தங்கள், புதிய உயர் பதவி கிடைக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்புறம் அந்த வக்கீல் சம்பந்தமான, நிதித்துறை சம்பந்தமானவங்களுக்கும் ரொம்ப சிறப்பான வாரம். அரசியல் கலைத்துறைகளுக்கும் ரொம்ப சிறப்பான வாரம் சொல்லலாம். இப்போ தனுசு ராசி 7 ரசனை நடந்திருக்கிறவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். 2வது ரவுண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த 30 வயசுக்கு மேலே 60 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு 7 ரசனி, அது எல்லாமே நல்லது தான் பண்ணுவார் சனி. ஆனால் இந்த பொதுவாக அந்த தனுசு ராசி நேரில் ஃபஸ்ட்டு சனி பிடிச்ச 30 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கும் நல்லது தான் பண்ணுவார். 30 வயசுக்கு மேலே 60 வயசு இருக்கிறவங்களுக்கும் நல்லது தான் பண்ணுவார். 60 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப எதிர்பாராத சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, குடுக்கல் வாங்கல சுமூகமான ஒரு பேச்சு, எல்லாமே ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிது இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு. அதே மாதிரி 10ல் கேதுகிறார் தனுசு ராசி நேயர்களுக்கு. கோயிலில் ரொம்ப அற்புதமான ஒரு எதிர்பாராத பலன்களும் பண வரவும் புதிய எண்ணங்கள் புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படவும் நல்ல விஷயங்கள் நிறைய சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் தனுசு ராசிகளுக்கு. இப்போ நான் சொன்னது வந்து பொதுவாக இருக்கிறவங்களும், சில பேர் பொதுவாக இல்லையே அப்படி நேர்மறையாக இருக்குதுன்னா அவங்க பிறந்த ஜாதக கணிப்பு வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். அதுதான் பேசிக்னு சொல்லலாம். மகர ராசி நேயர்களுக்கு ஜென்மத்திலே இப்போ சனி இருக்கிறாரு. அதனால் ஜென்மத்திலே சனி இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு சொல்லவே வேண்டாம், சில பிரச்சனைகளோடு போராடி இருந்தவங்களுக்கு அதெல்லாம் மீண்டு வந்து இப்போ சுபகாரியமான வேலைகள் நடக்கும். அது மட்டும் இல்லை, மூணில் ராகு மாறுகிறாரு. இந்த 4 இருந்த ராகு 3 வந்துக்கிறதுனால சகோதர சகோதரிக்குள்ளே இருந்த வேறுபாடுகள்லாம் பிரிஞ்சு ஒற்றுமை செய்யக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம். சகோதர சகோதரிகளுக்கு திருமணத்து நிச்சயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மகர ராசி அன்பர்களுக்கு தாய் தந்தையார்களால் சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தாய் தந்தையார்களுக்கு பிள்ளைகளால் சில மகிழ்ச்சி ஊட்டும் நல்ல செய்திகள் வந்து சேரும். கல்வி செல்வங்கள் ரொம்ப சிறப்பாகுதுன்னு சொல்லலாம். படிக்காத மாணவ மாணவிகள் இந்த ராகு கேது பயிற்சியால் படிக்கணுன்ற எண்ணம் வரும். நீங்கள் எடுக்கிற முயற்சி வந்து 10% முயற்சி பண்ணால் கூட அது 100% நல்ல பலன்களை கூட்டி கொடுக்கும். காரணம் 3 இருக்கிற ராகு வந்து நடக்காதுன்னு சொல்லக்கூடிய காரியம் கூட 100% ஜெயத்தை உண்டு பண்ணும். ராமர் வனவாசம் போய் திருமணம் மாதிரி அவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க கடந்த சில மாதங்களாக. இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு இந்த மகர ராசி நேயர்களுக்கு ராகு கேது பயிற்சி ரொம்ப சிறப்பாக இருக்குது. குரு இன்னும் மேலும் சிறப்பாக இருக்கிறது. பண வரவு திருப்தியாக இருக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கும் ரொம்ப சிறப்பான வாரம் சொல்லலாம். நிதித்துறை அரசியல் சம்பந்தமான தொழில் செய்கிறவங்களுக்கும், அப்புறம் வேலையில் வந்து ப்ரொமோஷன் கிடைக்கலன்னு எதிர்பார்க்கிறவங்களுக்கும் அவங்களுக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லறத்த அரசியலுக்கு மகிழ்ச்சியான வாரங்களாக சொல்லலாம் அந்த மகர ராசி. கும்பராசி நேயர்களுக்கு ராகு கேது பயிற்சி ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்குது. மேலும் கும்ப ராசிக்கு பலன் இருக்கிற சனி வந்து விட்டு போன காரியங்கள் ஜெயமாகி வரும். எதிர்பாராத பண வரவு திருப்திகளுக்கு கொடுக்கும். புதிய ஒப்பந்தங்கள் மேலோங்கி வருவாங்க. நம்மளை விட்டு போனவங்க நம்மகிட்ட தானாக மீண்டும் வருவாங்க. புதிய ஆர்டர்கள், புதிய ஒப்பந்தங்கள் இதெல்லாம் சேர்க்கை உண்டாகும். இல்லறத்து அரசியலுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் உண்டு. மேலும் இந்த கும்ப ராசியில 2 ராகுவும் 8 கேது இருக்கிறதுனால சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் சுமூகமாக இருக்கும். இது நடக்குமா நடக்காதான்னு சந்தேகத்தில் இருந்த வேலை கூட இப்போது நல்லா அமைப்பாக அமையுது. ஏன்னா பன்னெண்டு இருக்கிற சனி வந்து உங்களுக்கு சனி பகவானுடைய அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்குது. அது இல்லாமல் ராகு 2 இருக்கிறதுனால தன உறவு திருப்தி கொடுக்கும். புதிய பொருட்கள், நகை நெட்டுகள், ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது சகோதர சகோதரிகளும் முக்கியமாக ஒற்றுமை கொடுக்கும். திருமண தடைகள்லாம் நீங்கி இன்னும் சுபகாரகமான ஒரு விசேஷமான நல்ல செய்திகளுக்கு போவீங்க. புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக கைகூடி வரும். நல்ல வாய்ப்புகள் சொல்லலாம் கும்பராசி நேயர்களுக்கு. மேலும் இந்த கும்பராசி நேயர்களுக்கு எதிர்பாராத சில அதிசயங்களும் காத்துல இருக்குது. மீனராசி அன்பர்களுக்கு உங்க ராசியில ராகு வந்துக்கிறாரு. இதுக்கு முன்னாடி ராசியில 2 இந்த ராகு வந்து இப்ப ஜென்மத்துக்கு ராகு வந்துக்கிறாரு. அதே மாதிரி 7 கேது வந்துக்கிறாரு. திருமண தோஷங்கள்லாம் விலகி தானாவே ஒரு எதிர்பாராத ஒரு மாயாஜால மாதிரி உங்களுக்கு நல்லதே நடக்கும். திருமண நட நிகழ்ச்சிகள் கைகூடி வரும். எதிர்பாராத சுப செலவுகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நடக்கும். அதே மாதிரி நம்ம நீண்ட நாள் கனவுகளான இருந்த புது வீடு போகிற வாய்ப்பு, புதுசாக ஒரு இடம் வாங்குகிற ஒப்பந்தம், புதிய தொழில் ஒப்பந்தங்கள் மேலோங்கும். அரசியல் கலைத்துறை
மற்றும் காவல்துறை அப்புறம் நிதித்துறையில் இருக்கிறவர்கள்லாம் அந்த நாலு துறைகளுக்கும் ரொம்ப சிறப்பான வாரங்கள் சொல்லலாம். மெயினாக அந்த கலைத்துறை ராசிக்காரர்களுக்கு ராகு ஜென்மத்தில் வந்து அடுத்த 1.5 வருஷமும் ரொம்ப சிறப்பாகுதுன்னு சொல்லலாம். பொதுவாக அந்த புரட்டாசி மாதம் முடிகிற வரைக்கும் 17-8-2005 ரொம்ப சிறப்பாகுது. மீன ராசி அன்பருக்கு ரெண்டில் குரு இருக்கிறார். ரெண்டில் குரு இருக்கிறதுனால பணம் நின்று போன பணம் உடைய பிரச்சனைக்குள்ளான விஷயங்கள்லாம் சுமூகமாக முடியத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மாணவ மாணவிகளுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு வாரம் சொல்லலாம் இந்த புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதம் இதுக்கு முன்னாடி இருந்த மாதங்கள்லாம் நிறைய சிரமத்துக்கு உள்ளானுங்க. இதுக்கு எல்லாமே நேர் எதிர்ப்பலன்னா அப்போ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பெருமாளுடைய அணுகிறது நல்லா இருக்குது. 11 சனி இருக்கிறதுனால எடுத்த காரியம் நல்லா இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த உலோகங்கள் மெட்டல் சம்பந்தமான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. இரும்பு, பித்தளை, செம்பு, தங்கம் இதெல்லாம் சேர்க்கைக்கான வாய்ப்பு. மண், பொன், பொருள், புகழ் மூணுமே கூடியவருடைய வாய்ப்பு. திருமண தடைகள்லாம் தானாகவே நிலங்கி நல்ல ஒரு விஷயத்துக்கு வரும். அப்புறம் வராத பணம் கூட வந்து சேர்ந்துடும். இவ்வளோ நாளாக எதிரியாக இருந்தவங்க கூட இப்போ நண்பர்களாக மாறிடுவாங்க. அதே மாதிரி அரசியல் வட்டாரத்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அரசியலில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படலாம். எதிர்பாராத ஒரு பெரிய உத்தியோக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கலைத்துறையினர்களுக்கு புதிய அந்த ஆர்டர்லாம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான வாரங்கள் சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செவ்வாய் நல்லா இருக்கிறதுனால வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைலாம் வந்து மழை போல் வந்த பிரச்சனை கூட மண்ணு மாதிரி வந்து உடஞ்சி போடும். எல்லாமே பார்த்தோம்னா மீன ராசிக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் சிறப்பில் சிறப்பு அவ்வளோ சிறப்பாக இருக்கிறதுங்க. மெயினாக மாணவ மாணவிகளுக்கு ரொம்ப கூடுதலாக இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்குது. இல்லத்து அரசியலுக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் மாறி ஒரு நல்ல ஒரு ஒப்பந்தங்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சியான நாட்கள்னு சொல்லலாம்.